So now exercise 9.3, question number 2, subdivision 3. My integral minus pi by 2 to plus pi by 2 sine squared x dx. Now, this is using the properties of integration. And the integration of 1 by pi and multi podano, where method la pota mark vandhu kadaikal. In the sum part, in the property vandhu integral minus a to a f dx equal to 2 twice of integral 0 to a. Note on the limit, inga minus a to a, 0 to a twice in solivaro. Enna condition abdina, if f of minus x equal to f of x. X ku minus x nu substitute panna, thirumba f of x e vandhudhuna, adhaadu even function a irukum. Appo idu twice of 0 to a nu eludhalam. Idu vandhu condition number 1. Otherwise, if minus a to a f dx equal to 0, if f of minus x equal to minus of f of x. The complete function is 0. F of, na, f of minus x equal to minus of f of x. Na. So, in the two properties, use panni nama sum vandu seiram. இப்போ இங்கே இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இங்கே வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ புட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போது சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4. வாட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா? மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் ஹோல் பவர் 4. பவரில் 4 வந்தால் தட் இஸ் ப்ளஸ் ஒன்லி. ஸோ சைன் பவர் 4x வித் இம்ப்ளைஸ் this is f of x. So f of minus x in begin panni f of x in vanda. So by property, so here you are writing by property integral minus pi by 2, idu vena sum I nu vechikeya thirumba question eludittu konda. So I equal to twice into 0, idu vena 1 nu mark pannike inge from 1. This can be written as 0 to limit in pi by 2 and then sin squared x dx. So, in the question, in the mari change ayi vandhirukku. By property la in the mari change ayitthu. Abdina arthu. Ippo, arthu enna pannu na? So, we know the formula sin squared x equal to 1 minus cos 2x by 2. So this is the important formula. So இதை வந்து இங்க apply பண்ணு. So 2 into integral 0 to pi by 2 1 minus cos 2x by 2 இங்க dx. So far என்ன பண்ணணும்? இது வந்து given sum. இந்த மாதிரி இதை பார்த்தாவே integral minus a to a formula இருக்கு. So இந்த property படி f of x க்கு minus x substitute பண்ணி அதனுடைய நேச்சர் என்னன்னு பார்க்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸே வருது. இமீடியட்டாக என்னென்னு மாற்றி ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஈஸியான சம் இதுதான். இந்த டைப்பில் வரக்கூடியது. ஸோ ட்வைஸ்ன்னு போட்டேன், லிமிட்டை மாற்றிட்டேன், 0 டு ஏன்னு மாற்றிட்டேன். அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஃபார்ம் எழுதிட்டு இந்த ஆஃப் வந்து வெளியில் எடுத்துரு. இந்த டூ என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடும். ஸோ இன்டெக்ரல் 0 டு பை பை 2 1 மைனஸ் காஸ் 2x இங்கே டிஎக்ஸ். Now you integrate so இங்கே என்ன வரும், x மைனஸ் காஸ் 2x க்கு எப்பவுமே இந்த பை 2 போடுறப்போ இப்படி போடக்கூடாது, அப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இந்த ஓலாக போட்டு இந்த இடத்துல பை 2 அப்படின்னு சொல்லி போடணும். லிமிட் என்ன, 0 டு பை பை 2. ஸோ இங்கே 0 டு பை பை 2 அப்படின்னு சொல்லி வரும். So that is equal to x ஓட வேல்யூக்கு வந்து பை பை 2 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும். தென் மைனஸ் சைன் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பை பை 2. தென் இது வேணும் இப்போ எப்பவுமே இந்த மாதிரி வச்சுக்க, ஹாஃப் ப்ராக்கெட் சைன் 2 ஃபார் எக்ஸுக்கு பை பை 2. ஸோ இது இதுவும் கேன்சல். ஏன்னா ஆஃப் இங்கே வச்சுட்டு எழுதினா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் இந்த மாதிரியே எழுதிக்க. ஸோ பை பை 2 மைனஸ் ஹாஃப் ப்ராக்கெட் சைன் பை. சைன் பை 0 வா? எஸ், சைன் பை 0. ஆன்சர் பை பை 2 வா?
something like that. எனக்கு போட்டு வரப்பே சந்தேகம் தான், ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு. ஏன்னா 5/2 வரல, கொஸ்டினே வந்து என்ன இருக்குது 5/4. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அது வந்து இது பண்ணிக்கணும். எனக்கு ஆனால் போடவே ஒரு டவுட்டு தான், ஏன்னா நான் தான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் மைண்டாக போட்டு வச்சு இங்கே கேன்சல் பண்ணுறப்பே ஐ கம் டு நோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், 5/2. ஸோ -(-)(sin(5/2) 1. ஸோ 5 -(1/2). பை மைனஸ் 2 வருது. இங்கே மாற்றலையில இந்த எக்ஸுக்கு இங்கே என்ன போடணும், 5/4. 5/4 அப்போ இந்த இடத்துல 5/4. 5/4ங்கிறப்ப இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே (2) வருமா. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 5 - 2/4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஐன்னு வச்சுட்டோம்னா இது ஆன்சர்.